ஹாய் எல்லாருக்கும், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அன்லாக் 4.0, ஸோ இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன தளர்வுகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மாதமாகவே லாக்டவுன் வந்து சந்திச்சிருப்போம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ தான் இந்த வந்து லாக்டவுன் வந்து முடியும், ஸோ இதுலேருந்து எப்போ வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அன்லாக் 4.0 பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம லாக்டவுன்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இபாஸ் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இபாஸ் சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டோ போகணுமா அப்படின்னா இபாஸ் வந்து வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போனாலும் இபாஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மற்ற ஸ்டேட்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க, பட் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இபாஸ் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இபாஸ் சிஸ்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பஸ் போக்குவரத்து, ஸோ இந்த லாக்டவுன் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா, இந்த மார்ச் 23rd பஸ் போக்குவரத்து எல்லாமே வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நாளை மறுநாள்லேருந்து இந்த பஸ் போக்குவரத்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெட்ரோவும் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மெட்ரோ வந்து இயங்காமல் தான் இருக்குது. ஸோ மெட்ரோவும் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 7, ஸோ செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் வந்து மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டான சோசியல் டிஸ்டன்சிங், அப்புறம் மாஸ்க் வியர் பண்ணுறதா இருக்கட்டும், சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், தெர்மல் ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு வந்து தளர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சேர்ந்து இந்த சினிமா படப்பிடிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதையும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வழிபாட்டு தலங்கள் கோவில்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதுவும் வந்து பெர்மிஷன் தான். ஸோ மேரேஜ் டெத்து எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மேரேஜ் டெத்து அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் வந்து 50 பேர் தான் அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 50% தான் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 100 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க பேஷன்ஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு தளர்வுகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா தேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து தளர்வுகள் கொடுக்கல. ஸோ சினிமா தேட்டராக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் டீச்சிங் தான் இருக்கும். ஸோ ஆன்லைனே வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்ணலாம். ஸோ வாலண்டியராக அவங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 50% வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த அன்லாக் 4.0 பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து லாக்டவுன்லேருந்து வெளியே வந்துட்டோம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு நல்ல தகவலோட பார்க்கலாம்.